நம் வாழ்வில் உளவியல் பாகம் 2 கட்டுரை 1 தலைப்பு சோதிடம். நல்ல காலம் பிறக்க போகுது, உங்களுக்கு நல்ல காலம் பிறக்க போகுது. இன்னும் 6 மாசத்துல நீங்க கோடீஸ்வரராக போறீங்க என்று பூம்பு மாட்டுக்காரன் கற்பனையாய் சொல்லுவதை நம்பும் அநேக மக்கள் அருகாமையில் வசிக்கும் அறிவார்ந்தவரின் உண்மையான பேச்சுக்கு செவி சாய்க்க தயங்குவது ஏன்? கன்னிராசி உள்ளவர்களுக்கு இன்று நட்டமே கிடையாது, லாபத்தை மட்டுமே அள்ளுவர். 100 வயது வரை ஆயுள் கெட்டியாக இருக்கும் என்று ஜோதிடர் கூறிய 30 மணி நேரத்திலேயே விபத்தில் இறந்து போன தன் நண்பனின் பரிதாப நிலையை என் உறவினர்கள் கூற கேட்டிருக்கிறேன். சோதிடம் உண்மையா பொய்யா? இவருடைய பேரு, ராசி, ஜாதகம் எப்படி இருக்கும்? இவர் மனதில் நினைத்தது கைகூடி வருமா? இவருடைய கவலைகள் தீருமா என்று ராகம் போட்டு கேட்கும் கேள்விகளுக்கு தன் பாணியில் ஓகே சொல்லும் 5 அறிவு பச்சைக்கிளி 6 அறிவு கொண்ட மனிதர்களின் எதிர்காலம் மற்றும் நிகழ்காலத்தை கூற முடியுமா? ஜாதகத்தில் லக்கணத்திற்கு 2, 4, 7, 8, 12 போன்ற இடங்களில் செவ்வாய் இருந்தால் அந்த அமைப்பிற்கு செவ்வாய் தோஷம் என்று கூறி திருமண வயதில் ஆண் பெண் பயத்தில் பீதி அடைவது நல்லதா கெட்டதா? கால் மற்றும் கை ரேகைகளை வைத்து ஒருவரது குண நலன்களை, வயதை மற்றும் குடும்ப உறவு பிரச்சனைகளை எப்படி துல்லியமாக சொல்ல முடிகிறது? பில்லி சூனியம் மந்திர தந்திரங்களின் சூட்சமத்தால் ஒருவரின் கை கால்களை செயலிழக்க செய்வதும் பொருள் சேதம் மற்றும் உயிர் சேதம் ஏற்படுத்துவதும் சாத்தியமா? வடக்கு பார்த்து வாசலில் வடக்கு புற பூஜை அறையில் இருக்கும் கடவுள் வீட்டை விட்டு வெளியே போவது எளிது, அதனால் பூஜை அறையை இடித்து தெற்கு புறம் கட்டினால் கடவுள் வீட்டிற்குள்ளேயே இருந்து பலன் 1000 புரிவார் என்று 1000 ரூபாய் கூலிக்கு வேலை செய்யும் வாஸ்துக்காரன் சொன்னதை கேட்டு 500,000 போட்டு கட்டிய வீட்டை மீண்டும் இடித்து கட்டி கடனால் அவதிப்படும் உரிமையாளர்கள் ஏமாறுவது எப்படி? தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சியில் மின்னல் வேகத்தில் உலகமே வளர்ந்து வரும் தருணத்தில் பெரும்பான்மை தமிழர்கள் இணையம், தொலைக்காட்சி மற்றும் சமூக ஊடகங்களின் வாயிலாக ஏன் இன்னும் சோதிடம், ராசி பலன், பில்லி சூனியம், வாஸ்து சாஸ்திரம் மற்றும் மந்திர தந்திரங்களின் அதீத நாட்டம் கொண்டிருக்கின்றனர்? இந்த வினாக்களுக்கு விடையும் விளக்கமும் தேடி இந்த கட்டுரைக்குள் பயணிப்போம். வாருங்கள்.